நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாளை மறுநாள் தொடங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரில் வன பாதுகாப்பு திருத்த மசோதா, மத்திய பல்கலைக்கழகங்கள் திருத்த மசோதா உள்ளிட்ட 24 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. குறிப்பாக பத்திரிகை மற்றும் இதழ்கள் பதிவு மசோதா 2022 இந்த கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக விவாதிக்க தில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி, இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெஹ்வால், வர்த்தகத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அதிரஞ்சன் சௌத்ரி, திமுகவின் டி ஆர் பாலு, ஒய்எஸ்ஆர் கட்சியைச் சேர்ந்த மிதுன் ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ஓம் பிர்லா நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓம் பிர்லா நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நாட்டு மக்கள் பார்க்க இருப்பதால் அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார். दल के नेताओं से विचार विमर्श हुआ, चर्चा हुई। मैंने सभी दलों के नेताओं से आग्रह किया है, देश के हित में, देश की जनता के हित में हम देश के महत्वपूर्ण मुद्दों पर चर्चा करें, संवाद करें, लेकिन सदन बिना व्यवधान के मर्यादा से चले, सभी दलों के नेताओं का सहयोग रहे ताकि देश की जनता की आकांक्षा अपेक्षाएं। இதேபோல் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடுவும் அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அரசின் சார்பிலும் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும், எதிர்க்கட்சிகள் கூட்டணி சார்பில் யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிடுகிறார்கள். இந்த தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்வார்கள். 21ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும். இதைத் தொடர்ந்து வரும் 25ஆம் தேதி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் புதிய குடியரசுத் தலைவர் பதவியேற்பார். கிராமப்புற வளர்ச்சியை வலுப்படுத்துவதில் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளின் தேசிய மாநாடு இன்று தொடங்கியது. இதில் பங்கேற்று பேசிய அமித்ஷா நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வேளாண் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கனவை நனவாக்க வேளாண் ஊரக வளர்ச்சி வங்கிகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் கூறினார். இதுவரை 5.2 லட்சம் விவசாயிகளுக்கு நீண்டகால கடனுதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும், 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட டிராக்டர்களுக்கு வேளாண் ஊரக வளர்ச்சி வங்கிகள் கடன் வழங்கியிருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். ₹5.2 लाख किसानों को हमने मीडियम और लॉन्ग टर्म फाइनेंस किया है।